உடனே மக்கள் நீங்கள் பார்க்க கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட். இந்த வருஷம் எம்சியு சைட்லேருந்து ஒன்லி டெட்பூல் 3 மட்டும்தான் ஒரு பெரிய படமாக ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இந்த டெட்பூலை கிட்டத்தட்ட 2 பில்லியன் மார்க் வந்து அடிக்கும், அது நோ வே ஹோம் அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க் முடிச்சு போச்சு, ரீஷூட்ஸ் போவாங்களான்னு தெரியல, ரீஷூட்ஸ் அனௌன்ஸ் பண்ணலை. பட் ரீஷூட்ஸ் இல்லாமலே பாசிபிள் இந்த படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன்லேயே சரி செஞ்சு கம்ப்ளீட்டாக ஒரு தார்மாரான படமாக கொடுத்துக்கிறேன். வாய்ப்புகள் அதிகம். பிப்ரவரி சூப்பர் போல பாசிபிள் இந்த படத்துக்கான இந்த டீசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படலாம் சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கான ஷூட்டிங் ஆல்ரெடி முடிய வேண்டியது, நடுவில் நடந்த அந்த ரைட்டர் ஸ்ட்ரைக் காரணமா கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் தள்ளி போய் தான் ஆல்மோஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ்க்குள்ள இந்த படத்தோட ஷூட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சிருக்காங்க. ரைட்டர் ஸ்ட்ரைக்கை சேர்க்காம 4 மாதம் தான் டெட்பூல் ஷூட்டிங்கே எடுத்து முடிச்சிருக்காங்க. மார்வல் வழக்கமாகவே இந்த மாதிரி ஒரு 3-4 மந்த்ஸ் கிட்ட தான் ஷூட்டிங் ஒர்க்கே பண்ணுவாங்க ஒரு படத்தோட ஷூட்டிங் ஒர்க். பட் இப்போ கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு எடுத்து முடிக்கப்பட்ட ரேப் பண்ணப்பட்ட அந்த படத்துக்கு மே மாதத்தில் ஆரம்பித்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் மோர்லைக்கு ஒரு 4 மந்த்ஸ் கிட்ட ரீஷூட்ஸ் பண்ண போகிறாங்களாங்க. அதாவது ரீஷூட்டிங்க்கு 4 மாதம் ஒதுக்கி இருக்காங்க. வழக்கமாக ரீஷூட்டிங் எல்லா படங்களுக்குமே பண்ணுறது தான், மேக்ஸிமம் ஒரு 15 நாள், அவ்வளோதான். லோக்கி சீசன் 2க்குலாம் ரீஷூட்ஸே அவங்க பண்ணல. இந்த கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் 3க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் ரீஷூட் போயிருக்காங்க. அதுவும் அந்த மார்வல் சைட்லேருந்து கேட்டதுனால நம்ம ஜேம்ஸ் கான் பார்த்தீங்கன்னா 2 நாள் ரீஷூட்ஸை ஆட் பண்ணியிருக்காரு. மற்றபடி இந்த 2 ப்ராஜெக்ட் கார்டன்ஸ் அண்ட் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பக்கவா பிளான் பண்ணப்பட்ட ப்ராஜெக்ட், அதுக்கு ரீஷூட் பண்ணுங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி டெட்பூல் 3மே எனக்கு பக்கவா பிளான் பண்ணப்பட்ட ப்ராஜெக்டாக தெரியுது. ஸோ அதுக்கு ரீஷூட்ஸ் போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் மோஸ்ட்லி நிறைய படங்கள் ரீஷூட்ஸ் போகிறது தான், 15 நாள் ஒரு 20 நாள் போவாங்க. பட் இந்த பக்கம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரேவ் நியூ வேர்ல்ட 4 மாதம் கிட்ட ரீஷூட்ஸ் போக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. 4 மாதத்தில் ஒரு படமே எடுத்துடலாம், அதுதான் இந்த பக்கம் மார்வல் பண்ண போறாங்க. பிகாஸ் இந்த படத்தை ஆல்ரெடி எடுத்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனுமே 90% முடிஞ்சிச்சு. போன வருஷமே இந்த படத்தை எடுத்து முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் இந்த படம் ரிலீஸ் ஆகணும். டெட்பூல் 3ஓட அந்த ரிலீஸ் டேட் ஃபர்ஸ்ட் பிரேவ் நியூ வேர்ல்டுக்கு தான் கொடுக்கப்பட்டுச்சு. பட் இந்த படத்தை இந்த நிறைய டெஸ்ட் ஆடியன்ஸ்க்கு போட்டு காமிக்க யாருக்குமே படம் சுத்தமாக பிடிக்கலையா, படத்தில் வர ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிளம்பி போயிட்டாங்களாம். வழக்கமாக மார்வல் படத்தில் என்னதான் கதை நல்லா இல்லைனாலும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பட்டாசா இருக்கும். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸே போர் அடிக்குதுன்னு சொல்லி கிளம்பி போயிருக்காங்க. அதனால இந்த படத்தை மொத்த கோட்டையுமே அழி நான் திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து கோடு போடுறங்கிற மாதிரி மொத்தமாவே படத்தை ரீஷூட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. இந்த படத்தில் நடிச்ச டெக்னீஷியன்ஸும் நிறைய இடங்கள் அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் கூட அந்த அளவுக்கு நல்லா இல்லைன்னு. இந்த படத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள முழுக்கவே ஹல்க் குரூப் தான் இருக்கு. அதாவது நம்ம தண்டபோல்ட் ராஸ் ஆப்வியஸாக இந்த ரெட் ஹல்காக மாற போறாரு, தண்டபோல்ட்டோட பொண்ணு பெட்டி ராஸ் இருக்காங்க, லீடர் ஹல்கோட மெயின் வில்லன் லீடர் தான் டெக்னிக்கலாக இந்த படத்தோட வில்லனாக வர போறாரு. ஹல்க் இருப்பாரான்னு தெரியல, பட் ஸ்கார் வர மாதிரி சில இடங்களை பேசிட்டு இருக்காங்க. ஷீ ஹல்க் கூட பாசிபிளி அப்பியரன்ஸ் கொடுக்கலாம். கிட்டத்தட்ட இன்கிரெடிபிள் ஹல்க் அனுப்பியிருக்க ஹல்க் கூட மொத்த ஃபேமிலியுமே இந்த படத்தில் அப்பியர் ஆகிற மாதிரி தான் பிளான் வச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னா டியாமட் இட்டர்னல்ஸ் படத்தில் இந்த டியாமட் மிகப்பெரிய செலஸ்டியில் நம்ம பூமியில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்களே, அந்த டியாமட் உடம்புல அடமண்டியம் இருக்கு. அந்த அடமண்டியத்தை யார் கைப்பற்றா, எந்த நாட்டுக்கு அது சொந்தமாக போகுது, அந்த நாட்டுக்கு தான் ஒரு மிக வேல்யூபிளான ரிசோர்ஸ் கிடைக்கும். அந்த ரிசோர்ஸை வச்சு ஆப்வியஸாக மற்ற நாடுகளை அவங்களால அடக்கி ஆளவ முடியும். நியூ வேர்ல்ட் ஆர்டர் அதான் ஃபர்ஸ்ட் டைட்டிலாக இருந்துச்சு. இந்த டைட்டில் அதுக்கப்புறம் மாற்றினாங்க, அதை தொடர்ந்து கதையுமே மாற்றிருக்காங்களாம். ஹல்க் பேஸ் பண்ணி இந்த கதை நகர்ந்து வேர்ல்ட் வார் ஹல்க்கான உள்ளிட கொடுக்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. அதை தொடர்ந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் சர்பன் சொசைட்டிங்கிற மாதிரி இந்த கதை போகுது. ஹல்க் கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு கேமியா தான் கொடுக்க போறாங்க. சர்பன் சொசைட்டிலேருந்து அப்படியே தண்டபோல்ஸுக்கு உள்ளிட கொடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி பல ரூமை சத்தம் சுற்றிட்டு இருந்துச்சு. மார்வல் இப்போதைக்கு ரொம்ப வீக்கான ஸ்கிரிப்ட் எடுத்து அடுத்து வரப்போகிற முக்கியமான கேரக்டர் கேப்டன் அமெரிக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீக்கான கதை எழுதிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு அப்பவே ஃபீல் ஆச்சு தான். பட் மார்வல் இப்போ லேட்டஸ்டாக ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் ஆகிட்டு இருக்க அந்த சமயத்தில் இந்த படத்தையுமே நம்ம ஃப்ளாப் பண்ணிடக்கூடாது. முக்கியமாக இந்த கேப்டன் அமெரிக்கா படத்தை ஃப்ளாப்பே பண்ணிடக்கூடாது. ஏன்னா இவர் தான் டெக்னிக்கலாக அடுத்த அவஞ்சஸோட லீடராகவே வரப்போறாரு. ஸோ கேப்டன் அமெரிக்கா படமே ஃப்ளாப் ஆச்சுன்னா லீடராக இவர் வர அந்த அவஞ்சஸ் படம் என்ன மாதிரி இருக்கும். அதனால் இந்த படத்தை ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்வல் கன்சிடர் பண்ணி கம்ப்ளீட்டாக ரீஷூட் பண்ணி கதையவே மாற்றி எழுத போகிறாங்க. ஆல்ரெடி எடுத்த படத்தை விட இந்த படத்தை வேறு மாதிரி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் இந்த 4 மாதம் ரீஷூட் முறைக்கு ஒரு புது படம் எடுக்கிற மாதிரியே இது வந்து ட்ரீட் பண்ண போகிறாங்களாம். 4 மாதம் ரீஷூட்னா அப்போ எவ்வளோ செலவாகும்னு பாருங்கள். ஆல்ரெடி ஒரு படத்தை எடுத்தாச்சு, கிட்டத்தட்ட ஒரு படத்துக்கு ஒரு 200 மில்லியன் செலவு பண்ணுவாங்களா. இப்போ எடுக்க போகிற இந்த 4 மாதம் ரீஷூட்டுக்கு இன்னொரு 200 மில்லியன் 400 மில்லியன் கிட்ட அந்த படத்துக்கு வந்து செலவாக போகுதுன்னா யோசிச்சு பாருங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி தான் இந்த மார்வல்ஸ் படத்துக்குமே சில மாற்றங்கள் பண்ணப்பட்டுச்சு. அந்த படமே இருக்கிறதுல காஸ்ட்லியஸ்ட் மூவி, கேவலமான ஃப்ளாப் ஆச்சு. அதே மாதிரி இந்த படமும் ஃப்ளாப் ஆச்சுன்னா மிகப்பெரிய அடி மார்வலுக்குள்ளும். ஃப்ளாப் ஆகாம ஒரு 2 பில்லியன் அடிச்சுன்னா பிரச்சனை இல்லை, பட் அடிக்குமா அதான் கேள்விக்குறியா இருக்கு. ஸோ பிரேவ் நியூ வேர்ல்ட் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போதுன்னு தெரியல. இந்த வருஷம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம். ஸோ இந்த வருஷம் ஏகப்பட்ட ப்ரொமோஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த ப்ரொமோஷன்ல சில விஷயங்கள் ஆன்லைன்ல லீக் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்த பிக்சர் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கேப்டன் ஃபால்கனோட புது லுக், ஏன் இந்த புது லுக்கை மாத்தினாங்க சத்தியமா தெரியலங்க. பிகாஸ் யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி வந்த ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர்ல அவருக்கு ஒரு புது கேப்டன் அமெரிக்கா லுக் கொடுக்கப்பட்டது. அது வெறும் ஒரு 10 நிமிஷம் பார்த்துருப்போமா. அமேசிங்கான லுக் நல்லா இருந்துச்சு. நிறைய ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து ஒரிஜினல் கேப்டன் அமெரிக்காலேருந்து நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த லுக்கு. பட் அந்த லுக்கை இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்காவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பழைய லுக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லுக்கை மாற்றணுங்கிற அவசியமே இல்லைங்க. போன ஃபால்கன் அண்ட் சோல்ஜர்ல தான் இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, ஒரு 10 நிமிஷம் தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ ஒரு புது படத்துக்காக நிறைய அந்த லுக்கை மாற்றி கம்ப்ளீட்டாக அந்த பழைய லுக்கை வேஸ்ட் பண்ண போறாங்க. ஆப்வியஸாக அந்த புது லுக் கொடுக்கறது மூலியமாக ஏகப்பட்ட டாய்ஸ் செல்லாகும்.
ஆகும். ஸோ டிக்கெட்ஸில் காசு சம்பாதிக்கிறத விட டாய்ஸில் காசு அதிகமாக சம்பாதிச்சலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் கூட இதை வந்து பண்ணியிருக்கலாம். மிஸ் மார்வலுக்கு இதுதான் நடந்துச்சு. இப்போதைக்கு கேப்டன் ஃபால்கனுக்கு அதான் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ அந்த கேப்டன் அமெரிக்கா கொண்டாந்து அந்த பேரை சொதப்ப போகிறாங்க தான் தோணுது. இப்போ லேட்டஸ்ட்டாக மார்வல் ட்ராக் ரெக்கார்ட்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ சம்பவம் செய்ய போகிறாங்க. நல்லபடியாக அந்த ரீஷூட்ஸ்லேயாச்சும் அந்த கதையை மாற்றி அமைச்சு அட்லீஸ்ட் ஒரு பார்க்குற படமாக கொடுத்துருக்கடா. கேப்டன் அமெரிக்கா பேரை மட்டும் சொதப்பிடாதீங்க, அவ்வளோதான் நான் கேட்குறேன். மார்வல் இந்த ஃபேஸ் ஃபோருக்கு அப்புறம் அவங்க அவங்களாவே இல்லைங்க. இன்ஃபினிட்டி சாகா எடுத்து பாருங்கள், 23 படங்களை அவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணி எந்த படம் இதுக்கப்புறம் வரணும், என்ன மாதிரி டைம் கேப் இருக்கணும்னு சொல்லி அவ்வளோ கண்டினியூட்டியாக சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ரீஷூட்ஸ் கூட பெருசாக அதுக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபினிட்டி சாகாவில் நிறைய படங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக போகலை. ஒரு படம் ஃப்ளாப் ஆனாலும் அந்த படத்தோட கதைக்கு அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நின்னாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தோ டார்க் வேர்ல்ட் எனக்கு அந்த படம் சுத்தமாக பிடிக்காது தான், பட் அந்த படம் ஃப்ளாப் ஆனாலும் அந்த படத்தில் வந்து அந்த ஈத்தர் கதையை என் கேம் வரைக்கும் அழகாகவே கண்டினியூட்டி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்களே, அதுதான் மார்வல், அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்ஃபினிட்டி சாக வரைக்கும் இருந்த மார்வல் எங்கே போச்சு? கெவின் ஃபேகி எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேஸ் ஃபோருக்கு அப்புறம் நிறைய டைவர்சிட்டி கொண்டு வரும், மல்டிவர்ஸ் லெவலில் என்னென்ன பண்ணுறோம் பாருங்கன்னு சொல்லி மல்டிவர்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் திணறிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வித்தியாசமான மாற்றங்கள் இந்த பக்கம் மார்வல் ஃபேஸ் ஃபோருக்கு அப்புறம் நடந்துட்டு தான் இருக்குது, அது தெளிவாகவே தெரியுது. அதுவும் ஃபேஸ் ஃபைவ்ல ரொம்பவே அடி வாங்குறாங்க. எதோ நோக்கி இந்த மல்டிவர்ஸ் அவங்க கொண்டு போகணும்னு சொல்லி அவங்க முடிவே எடுக்கல போல. ஏன்னா இந்த அயன் மேன் வாஸ் குவாண்டமேன் எடுத்து பாருங்க, அந்த படம் ரிலீஸுக்கு 11 நாளைக்கு முன்னாடியே ஒரு ரீஷூட் போச்சான். உண்மையான எண்டிங்கை மாற்றி வேற மாதிரி ஒரு எண்டிங்கை மார்வல் பட ரிலீஸ் ஆக 1 வீக்குக்கு முன்னாடி மாத்திருக்காங்க. ஜேம்ஸ் கன் இது ஒரு மிகப்பெரிய குறையாவே சொன்னாரு. மார்வல் எப்போதுமே இந்த மாதிரி ரீஷூட்ஸ் அண்ட் எடிட்டிங் கடைசி செகண்ட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்பவே தப்பான பிராக்டிஸ், அதை நான் டிசியுக்குள்ள கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி திட்டவட்டமா மென்ஷன் பண்ணிருக்காரு. இன்ஃபினிட்டி சாகல இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வச்சு ஒரு சரியான பாதையை மார்வல் சூஸ் பண்ண மாதிரி ஒரு பக்காவான பிளான் வந்து பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் சாகல மார்வல் போடவே இல்லை. எதை நோக்கி போறது, என்ன மாதிரி கதை எழுதுறதுன்னு சொல்லி திணறல் இருந்துகிட்டே தான் இருக்கு. முக்கியமா பிளேடு படம், படம் கிட்டத்தட்ட ஃபேஸ் ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் அப்பவே அனௌன்ஸ் பண்ணப்பட்ட ஒரு படம், இன்னத்துக்கு படம் வந்திருக்கணுங்க. பட் படத்தோட கதையை எதை நோக்கி கொண்டு போகிறதுன்னு சொல்லி புரியாமல் அவங்க கிட்டத்தட்ட 8-9 தடவை அந்த படத்துக்கு ரீரைட்ஸ் பண்ணியிருக்காங்க, 2 தடவை டேரக்டர்ஸை மாற்றிறாங்க. இப்போ வரைக்கும் படத்தோட ஃபைனல் கேஸ்ட் லிஸ்ட் கன்ஃபார்ம் செய்யப்படலை. படம் எதை நோக்கி போக போதுன்னு தெரியல. படம் வருமா அது கேள்விக்குறியாக இருக்குது. பிளேடை விடுங்க, ஃபென்டாஸ்டிக் ஃபோர் எடுத்து பாருங்க. இப்போதைக்கு இந்த நான் பேசிட்டு இருக்க அந்த சமிட்ல ஒரு ரீரைட் நடந்துட்டுருக்கு. ஆல்ரெடி எழுதப்பட்ட ஸ்கிரிப்டை அவங்களுக்கு ஃபைனலைஸ் ஆகாமல் அதுக்கப்புறம் அவதார் வே ஆஃப் வாட்டர் ரைட்டரை உள்ளே இருக்கே அந்த ஸ்கிரிப்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அதுவும் சரியில்லை அதுவும் சாட்டிஸ்ஃபைங்க இல்லைன்னு சொல்லி இப்போதைக்கு ஃபைனலைஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ரீரைட் நடந்துட்டுருக்கு. ஸோ ஒரிஜினல் ஸ்கிரிப்டை ஒரிஜினலாக எழுதின அந்த கதையை பல விதமாக மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. கெவின் ஃபேகி ஒரு கதையை அக்செப்ட் பண்ணியிருப்பார்ல, கிரீன் லைட் கொடுத்துருப்பார்ல, அந்த கதையை இப்போ நீங்கள் ஃபேண்டஸி ஃபோரில் பார்க்க போகிறது கிடையாது, ஹெவி ரீரைட் போயிருக்கு. அதே மாதிரி தான் கெவின் ஃபேகி அக்செப்ட் பண்ண ஒரு கேப்டன் அமெரிக்கா படத்தை இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இல்லை, கம்ப்ளீட்டாக வேற மாதிரி ஒரு படத்தை தான் பார்க்க போகிறீங்க. வெல், இந்த கதை தான் உங்களுக்கு வேணும்னா எதுக்கு மொதல் அந்த கதையை அக்செப்ட் பண்ணணும்? நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணி எதுக்கு கஷ்டப்பட்டு இவ்வளோ செலவு பண்ணி ஒரு படத்தையே எடுத்து ரீஷூட் பண்ணிகிட்டு இருக்கணும்? இந்த முதலே பண்ணியிருந்தான் இந்த இவ்வளோ ஹெவியான ரீஷூட் தேவையில்ல. டேட் டபுள் பானகேன் 10 ஷூட்டிங் போச்சு, அந்த ஷூட்டிங்கில் இருக்க டெஸ்ட் ஃபுட்டேஜை பார்த்த ஆடியன்ஸ் அதை நல்லா போர் அடிக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்ல அதை கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஸ்டைலில் ஒரு ராவான இந்த டேட் டபுள் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்பட்டுருக்கேன். கிட்டத்தட்ட இப்போ எடுக்க போகிற அந்த டேட் டபுள் பானகேனை நெட்ஃப்ளிக்ஸ் சீசன் 4 மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டான ஒரு ரைட்டிங் பார்த்தீங்கன்னா போயிருக்கு, அது ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் மார்வல் திணறல இருக்கிறது கிளியரங்கட்டாக புரியுதுங்க. மார்வல் இப்படி பட்டவங்களே கிடையாது, பிளானிங் அண்ட் கண்டினியூட்டினா அவங்களை அடிச்சிக்கவே முடியாது. ஆனால் இப்போதைக்கு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலப்பாஞ்சிட்டு இருக்காங்க. மல்டிவர்ஸுங்கிற ஒரு டாபிக் அவங்க டச் பண்ணும்போதே இந்த கதை எதை நோக்கி போக போகுதுங்கிறத அவங்க கிளியரன் கட்டாக ஒரு ரோட் மேப் பற்றி போட்டிருக்கணும். இப்போ நீங்கள் யாரை வேணாச்சும் எடுத்து கேளுங்களேன், மார்வலோட தீவிர ரசிகர்களை எடுத்து கேட்டிருந்தா கூட இந்த படம் இந்த மல்டிவர்ஸாக எதை நோக்கி போக போது என்ன மாதிரி இருக்க போகுதுங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பட் இதுவே இன்ஃபினிட்டி சாகாவில் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸை கேட்டிருந்தா கூட ஃபைனலாக இந்த எல்லா ஸ்டோன்ஸுமே தானஸ் கலெக்ட் பண்ணி தானஸ் கூட ஒரு மிகப்பெரிய சண்டை வரப்போகுது அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. பட் மல்டிவர்ஸ் ஆகலாம் அந்த ரோட் மேப் தெளிவாக இல்லை. அண்ட் கிட்டத்தட்ட 20-25 ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் மார்வல் ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5க்குள்ளேயே ரிலீஸ் ஆகியிருக்கு. கண்டினியூட்டியில் ஏகப்பட்ட மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்டினியூட்டி மிஸ்டேக்கை சரி செய்கிறதுக்காக அந்த பக்கம் பேட்ச் ஒர்க் பைத்தியம் சொல்லி நம்ம மிஸ் மினிட்ஸை இழக்கியிருக்காங்க. டைம் லைன் மிஸ்டேக் கூட நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆன எக்கோலின் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த சீரிஸுமே 2027 நடக்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் உண்மையாக அது 2025 தான் நடக்குது. டைம் லைன் மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்கே போதைக்கு மார்வலுக்குள்ளே போயிட்டு இருக்கு. கார்டியன்ஸ் 3 ரிலீஸ் அப்போ நம்ம ஜேம்ஸ் கன் இதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, டைம் லைன் படி மார்வல் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன டைம் லைன் எனக்கு தெரியலப்பா, நான் கார்டியன்ஸ் டைம் லைன் மட்டும் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், 2030 கூட மார்வல் நடக்கலாம், இந்த ஒரு மிஸ்டேக் நான் திரும்ப டிசியூக்குள்ள பண்ண மாட்டேன் சொல்லி தெளிவாக அதையுமே அட்ரஸ் பண்ணியிருக்காரு. மல்டிவர்ஸுக்குன்னு அவங்க பக்கா ஒரு பிளான் போடாமல் மார்வல் திணறது கண் கூட தெளிவாக தெரியுது. மார்வல் எதுக்கு பேர் பண்ணாங்களோ அந்த ஒரு விஷயத்தை இழந்துட்டு இருக்காங்க. தே ஷுட் கெட் அ கிரிப். எனக்கு தெரிஞ்சு மார்வல் கொஞ்சம் நின்று நிதானமாக யோசிச்சு அடுத்து வர போகிற படங்களை பிளான் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ஒரு வருஷம் கேப்னு நினைக்கிறேன். டெட்பூல் 3 இந்த வருஷம் நின்று பேசிச்சுன்னா அடுத்த வருஷம் வரப்போகிற எல்லா மார்வல் ப்ராஜெக்ட்ஸுமே தார்மாராக இருக்கேன்.
வாய்ப்புகள் அதிகம். மார்வல் இப்போ லேட்டஸ்ட் சீரிஸான பல படங்களை ஏகப்பட்ட தப்பான முடிவுகள் எடுத்து ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு பேட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணியிருக்காங்க. திரும்ப பேக் டு பொசிஷன், அந்த பயங்கரமான மார்வல் பொசிஷனுக்கு வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். அதுக்கு ஒரு 4 படங்கள் தாறுமாறாக இருந்தாலே போதும். எனக்கு என்னமோ இந்த டெட்பூல் 3லேருந்து அவங்க பிக்கப் ஆகிடுவாங்க தான் தோணுது. நிறைய விஷயங்கள் மாற்றி அமைக்க போகிறாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்வல் மாறணுமா வேணாமா, இல்லை இப்போ இருக்க மார்வலே போதுவா? உங்கள் தாச்சை கிழக்கம் பட்ட அந்த லைங்கம் தேடி விடுங்க. நான் உங்களை தான் நல்ல ஒரு ஆசமான விடலை மீட்பட்டு நினைந்திருக்கும். ஹேப் அண்ட் கேஸ் வட்டா.